வணக்கம். திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 9th மேத்ஸ் சாப்டர் 3 இயற்கணிதம். ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபார் த ஃபாலோயிங் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷனை பயன்படுத்தணும். ஈவு மற்றும் மீதி காண்க தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கு. கொடுக்கப்பட்ட கொஸ்டினை நம்ம லெட் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் செகண்ட் ஒன் இஸ் பியூ ஆஃப் எக்ஸ். இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் க்யூ, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம், தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒவ்வொரு முறையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க. திட்ட வடிவம், அந்த திட்ட வடிவத்தில் இந்த பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளாக நேம் கொடுத்துக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் ஜீரோ. இது மாதிரிலாம் ரொம்ப ஸ்டெப்பு தேவையே இல்லை, அப்படியே டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் த்ரீயை ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, இது இந்த பக்கம் வந்தால் என்னாகும், ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி காண்க. ஸோ பூஜ்ஜியம் காண்க, பூஜ்ஜியம் காண எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இடத்துல இந்த மாதிரி போட்டுக்க. அதனுடைய கெழுக்களை எல்லாம் எடுத்துடுது. இதனுடைய கெழுக்கள் என்ன? எக்ஸ் கியூபினுடைய கெழு என்ன? ஒன்று. எக்ஸ் ஸ்கொயர்டினுடைய கெழு ஒன்று. இந்த மூணு ரெண்டு இப்படியெல்லாம் எழுதியிருக்கூடாது, தட் இஸ் ராங். இந்த பவரில் இருக்கு இல்லையா, இந்த பவரில் இருக்கிற இந்த த்ரீயெல்லாம் எடுத்து எழுதியிருக்கூடாது. இது கோஎஃபிஷியன்ட்னால் இது இங்கே இருக்குது பார்த்தியா, இதை தான் நம்ம எடுத்துடுது. இந்த ஒன்று, இந்த ஒன்று, இதெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கெழுக்களை எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் ஏழு, அடுத்தது மைனஸ் மூணு. இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வச்சுருக்கிறோமா, அப்போ இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு சொல்லி போடு. ரொம்ப சிம்பிள். இந்த மைனஸ் த்ரீ வந்து என்ன, ப்ளஸ் த்ரீ போடு. இதனுடைய இதெல்லாமே கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஒன்று, ஒன்று, மைனஸ் ஏழு, மூணு, மைனஸ் மூணு. நிறைய ஸ்டெப்பு கசகசன்னு எழுதினா தான் ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது. இது கூட லெட் பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் அதெல்லாமும் எடுத்துல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா, ஓகே. அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்துருக்கேன். இங்கே த்ரீன்னு போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோ அப்படின்னு போட்டுட்டு, ஸ்டார்டிங்கில் ஜீரோ போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒன்று எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஜீரோ போடும். அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும், த்ரீ இன்ட்டு ஒன், இதுவும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ, த்ரீ. அப்போ இந்த இடத்துல அடுத்த டேர்மில் எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஜீரோ இருக்கா, அதனால தான் இங்கே ஜீரோ போடுன்னு சொல்கிறது. அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன், அது கூட தப்பு தான். இந்த இடத்துல ஜீரோ போட்டால் தான் இந்த ப்ளேஸ் வந்து நமக்கு என்ன ஆயிரும், ஃபில் ஆயிரும். அப்படி ஃபில் ஆனால் தான் நம்ம இந்த இங்கே எதுவுமே நம்ம போட மாட்டோம். அப்போ இந்த இடத்துல த்ரீன்னு போட்டு அடுத்தது இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஃபோர் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபோரையும் மேலே இருக்கிற த்ரீயும் மல்டிப்ளை பண்ணு. எவ்ரி டைம் அந்த த்ரீயால் தான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், டுவெல். உடனே அது அடுத்த ஸ்டெப்பில் காலியாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டது. இப்போ மைனஸ் செவன் ப்ளஸ் டுவெல். ஸோ டுவெல் மைனஸ் செவன் எவ்வளவு, ஃபைவு. அப்போ இந்த இடத்துல ஃபைவ்னு போட்டுருக்கேன். அடுத்தது அந்த ஃபைவு இன்ட்டு த்ரீ. அப்போ இங்கே என்ன இருக்கும், ஃபிஃப்டீன். ஸோ இந்த இடத்துல சைடில் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்லையா, அந்த பூஜ்ஜியம்னு இருந்து இல்லையா, இந்த த்ரீயை தான் இப்படி சைடில் ஒரே இடத்துல எழுதிட்டே வந்துரு. அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த ஒன் ஃபோர் ஃபைவ்னு இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்குது, ஒன்று ஃபோரு ஃபைவ். இங்கே ஃபிஃப்டீன் எழுது. உடனே இப்படி ஒரு கோடு போட்டு இப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ, ஃபிஃப்டீனில் த்ரீ போனா டுவெல். இந்த டுவெல் தான் நமக்கு என்ன வரும், இது கோஷன்ட். அடுத்தது இது வந்து ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் எழுதுகிறப்போ ஒரு பவரை குறைச்சிக்கும். ஏன்னா நம்ம டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ ஒரு ஃபேக்டர் இது வந்து குறையும். இந்த பவர் வந்து என்னாயிரும் அப்படின்னா பவர் டூ அப்படின்னு மாறிடும். ஒன் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் தென் ப்ளஸ் ஃபைவ். இது வந்து கோஷன் அண்ட் ரிமைண்டர் இஸ் டுவெல். டுவெல் இஸ் த ரிமைண்டர். ஸோ அடுத்த கொஸ்டினு, இது ஜீரோ கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ, அந்த சைடு போனால் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிட்டு உடனே சிந்தட்டிக் டிவிஷன். இப்படி போடுறது சிந்தட்டிக் டிவிஷன், தொகுமுறை
வகுத்தல் அப்படின்னு இதனுடைய இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எக்ஸ் க்யூப், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸு, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒன்றுன்னு அர்த்தம், ஒன்று இல்லாட்டி ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒன்று இங்கே இருக்கிற டூ, இங்கே என்னெல்லாம் அந்த கெழுக்கள் இருக்கோ, அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இருக்கோ, அதை வந்து கலெக்ட் பண்ணி இங்கே ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு வச்சுக்க. அதே மாதிரி இங்கே இது, இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்க. இந்த நம்பரை மட்டும் எடுத்துருது. இங்கே வந்து ப்ளஸ் டூ அப்படின்னு இருந்ததுன்னா இமீடியட்டாக இந்த இடத்துல மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. என்ன இருக்கோ அதனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர், ஸ்டார்டிங்கில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கிற ஜீரோ, இந்த ஒன் எடுத்து அப்படியே எழுதிக்க. இங்கே ஒன் இன்ட்டு மைனஸ் டூ என்ன வரும்? மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸால் பண்ணுறப்போ மைனஸ், மைனஸ்னு போட்டோமா. இங்கே டூ மைனஸ் டூ என்ன? ஜீரோ. அப்போ அடுத்தது ஜீரோ இன்ட்டு இந்த மைனஸ் டூ, ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ, இந்த மைனஸ் ஒன் எடுத்து கீழே எழுது. அடுத்தது மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ, மைனஸ் மைனஸ் என்ன? ப்ளஸ்ஸு. ஒன் இன்ட்டு டூ டூ, அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? டூன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேர்முக்கு போயிடும். இதுவும் இதுவும் பண்ணினா அடுத்தது இது இந்த அடுத்த டேர்முக்கு தான் வரும். உடனே இப்படி போட்டுக்க, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ, டூ போட்டு கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுரு. அப்போ இதுதான் நமக்கு கோஷன்ட். இது இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் எழுதுகிறப்போ ஒரு பவர் வந்து குறைச்சிடுது. ஒரு பவர் குறைச்சதுன்னா என்ன வரும்? ஆர். ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே பவர் த்ரீ இருந்தால் பவர் டூ அப்படின்னு மாற்றிக்க. தென் ஜீரோ எக்ஸ், தென் மைனஸ் ஒன். ஜீரோ கூட எழுதணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது என்ன வரும்? கோஷன்ட். கோஷன்ட் என்ன? மைனஸ் டூ. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர்.